வெல்கம் டு ராணிஸ் ரேண்டம் வீடியோஸ். இன்றைக்கி வந்து பாருங்கள், எங்கள் பாவக்காய் செடியில் அழகாக ஒரு பாவக்காய் விட்டுருக்கு. இது நான் வந்து மொட்டை மாடியில் போட்டிருக்கேன். இந்த பாவக்காய் வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு எப்படி ஒரு புளி குழம்பு கசப்பே இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு காட்ட போகிறேன். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளி வந்து எங்கள் செடியிலேருந்து நான் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கொத்தமல்லியும் நான் வந்து எங்கள் தோட்டத்துலேருந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பாவக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பாவக்காய் பாருங்கள், நான் குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அறுத்து வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற விதெல்லாம் எடுத்துருங்க, அது ரொம்ப கசக்கும். இப்போ இதை நான் கசக்காமல் எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும் நமக்கு. பூண்டு, ஒரு பூண்டு வந்து பல்லு பல்லாக சின்னதாக உரித்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, புளி வந்து ஒரு சின்னதாக நெல்லிக்காய் பெருசு எடுத்து வச்சா போதும். இது வந்து மிளகு, சீரகம், வெந்தயம். வெந்தயம் வந்து நம்ம கொஞ்சமாக போடணும், ஏன்னா ஏற்கனவே பாவக்காய் வந்து கசப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக வெந்தயம் போட்டால் போதும். இது தனி மிளகாத்தூள், இது வந்து தனியாத்தூள், இது வந்து சின்ன சின்ன வெங்காயம் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக. இது வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம தேங்காய் பல்ல அரைச்சோம்னா அது மிக்சியில் சீக்கிரம் அரையாது, அதனால் துருவின தேங்காயை வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாம் வந்து வதக்கிக்கணும். அதனால் ஒரு சின்ன வாணலி வச்சு அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடானவொடனே என்ன செய்யணும், பூண்டு எப்பவுமே எண்ணெயில் போடும்போது ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் பூண்டு வந்து சீக்கிரம் வதங்கலாம் வதங்காது. இந்த பூண்டு வந்து ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணும், இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம், இதையும் போட்டுருங்க. அப்புறம் வந்து இந்த மிளகு, சீரகம்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் போடணும். போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், ரெண்டு தக்காளி பழம் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும், அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடுது. இதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். பாருங்கள், தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் இதில் போட்டு சும்மா ஒரு பரட்டு பரட்டுலாம் போடணும், ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை. இந்த புளியும் இந்த தேங்காயும் இதுலேயே போட்டு நம்ம ஒரு சுத்து இப்படி பண்ணிக்கலாம், சூடு பண்ணிக்கலாம் தேங்காவை. அப்புறம் என்ன பண்ணால், இந்த மிளகா பொடியும் தனியா பொடியும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதுலேயே போட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஆட்டிட்டு எப்படி குழம்பு தாளிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு வாணலி வச்சுக்கணும் அடுப்பில். இந்த வாணலி சூடான உடனே நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு அஞ்சு ஸ்பூன் வேணுன்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், கடுகு போட்டுக்கணும். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டுக்கோங்க. நம்ம எப்படியும் குழம்பு தாளிப்போம்னா அதே மாதிரி தாளிச்சுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கோங்க. சும்மா ரெண்டு வெந்தயம், ஒன்றும் ரெண்டு போட்டால் போதும், நிறைய போட தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆட்டுறதுக்கு வேறு போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா கடுகு வெடிக்குது. வெடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை போட்டுங்க. பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இது பாருங்கள் எப்படி வதங்குது பாருங்கள், நல்லா வதங்கிடணும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம். கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பாவக்காய் வந்து இந்த எண்ணெயிலே போட்டுடலாம். இந்த பாவக்காய் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குங்க, நல்லா சுருள்ற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை, அந்த கசப்பு தன்மை போகும் இந்த பாவக்காயில். இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம வாரத்தில் ஒரு முறை இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் செத்து போயிடும். நம்ம மாத்திரை வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்குலாம் இப்போ நம்ம வந்து பூச்சி மாத்திரை அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம், அதெல்லாம் வந்து நமக்கு இந்த பாவக்காயில் தான் செய்கிறாங்க. நம்ம டைரெக்டாக சாப்பிட்றதை பற்றி நம்ம ஏன் மாத்திரையாக அவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிடணும். இந்த பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய கெட்ட ரத்தெல்லாம் வந்து வெளியே நீக்கிடும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அதனால் நம்ம எப்போவுமே பாவக்காய் வந்து வாரத்துக்கு ஒரு முறை, அப்படி வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சாப்பிட முடியலன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து என்ன பண்ணணும், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும், ஏன்னா நிறையா போடக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. உடனே நம்ம என்ன செய்யலாம், அதை ஆட்டி வச்சுருக்கிற மசால் வந்து இதில் ஊற்றிடும். ஊற்றிட்டு இந்த மசாலையே வந்து இந்த பாவக்காய் கொஞ்ச நேரம் வதக்குங்க. இந்த காரெல்லாம் அதில் ஏறுற மாதிரி, புளிப்பு உப்பு காரெல்லாம் நல்லா ஏறுற மாதிரி நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் கொஞ்சமாக காரம் உப்பு சரியாக போச்சான்னு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. இருக்கு நம்ம மிக்சியில் ஆட்டி வச்சோம்ல, அந்த தண்ணியை கலக்கி ஊற்றுங்க, அதை கீழே ஊற்றிடாதீங்க. கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும் இந்த பாவக்காய், நிறைய நேரம் எடுத்துக்காது, ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம என்ன பண்ணும், நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இதை பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த பாவக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னும் 1 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நான் எங்கள் செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்தேன். எங்கள் செடியில் வந்து நான் பாவக்காய், சொரக்காய், பீக்கங்காய் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ தான் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் அது வளரணும். அது வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ரெசிபியாக நான் உங்களுக்கு போடுறேன். இது நான் வந்து ஆர்கானிக் முறையில் வளர்த்து நான் வந்து எடுத்திருக்கேன், அதனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன தொட்டி வச்சு, ஒரு சின்ன சின்னதாக ஒரு செடி வச்சு பழகிக்கோங்க. சும்மா ஒரு கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி போட்டால் கூட போதும், நம்ம வீட்டுக்கு தேவையானது நாமளே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சுவையான பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கசப்பே இல்லாமல் நல்லாயிருக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.